வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவருமாயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் உயிருள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். சோ சிமர்னா திருச்சபை மக்களுக்கு பாருங்க, அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் அவங்களுக்கு நிறைய குறைவுகள் இருக்கிறது. அவங்க வந்து உலக பிரகாரமா தரித்திரராக இருந்தாலும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனையோ பாடுகள், அந்த திருச்சபை மக்களுக்கு உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து அந்த திருச்சபை கூட எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 வாசிக்கிறோம். சிமர்னா திருச்சபையை பார்த்து ஆண்டவர் வந்து தொடங்கும் போது அந்த கடிதத்தை எழுதும் போது ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. சோ மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. சோ அந்த அந்த கடிதத்தை, அந்த நிருபத்தை வாசிக்கும் போது அந்த சிமர்னா திருச்சபை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆண்டவர் மரித்து போய்விட்டார்னு கிடையாது, மரித்திருந்து ஆனால் இப்பொழுது பிழைத்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற அப்படிப்பட்ட தேவன், நான் உங்களுக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு சிமர்னா திருச்சபை மக்களோடு பேசுகிறார். அதே போலதான் இந்த நாளிலும் நம்ம வந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் கூட இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில மரித்திருந்து ஆனால் பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஏன்னா அவர் மரித்ததுனாலதான் அந்த திறவுகோலே அவருக்கு கிடைத்தது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். சோ அதனுடைய திறவுகோள்கள் இன்னைக்கு அப்படி சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழி இருக்குது. ஏனென்றால் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். எப்படிப்பட்ட பிரச்சனையிலையும் அதற்கு ஒரு வழி இருக்கு, ஒரு திறவுகோல் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நினைப்போம்ல, இதுக்கெல்லாம் வந்து உலக பிரகாரமா வழியே கிடையாது, இதுக்கு வந்து வெளியில வரத்துக்கு முடியவே முடியாது, வேற வழியே இல்லை, நம்ம இப்படியேதான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிரும் போல, இப்படியேதான் நம்ம இருக்கணும் போல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து எல்லாவற்றிற்கும் திறவுகோள்களை உடையவராயிருக்கிறார். அன்று யூதர்கள் பூட்டிய வீட்டிற்குள் கலங்கி இருக்கும் பொழுது கூட அதுக்குள்ள கூட இயேசு கிறிஸ்து உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட தேவன். அவர் மரித்து போய்விட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யூதருக்கு பயந்து சீஷர்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ளே பூட்டி கொண்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் மரித்த தேவன், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர் அந்த பூட்டிய வீட்டிற்குள்ளும், இன்றைக்கு எல்லா கதவுகளும் நம்முடைய வாழ்க்கையில அடைப்பட்டது போல இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு நம்ம நினைக்கலாம்ல, நம்மளே சில சொல்யூஷன்ஸ், ஒருவேளை இப்படி செஞ்சா இந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாமா, இல்லைன்னா இப்படி பேசினா இவங்களுடைய எதிர்ப்பை நம்ம வந்து அடக்கலாமா இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விதமான நிறைய அவென்யூஸ், நிறைய வழிகளை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி பண்ண எப்படி இந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய குறுகிய மூளையை வச்சு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த பூட்டின அந்த வீட்டுக்குள்ளும் அவர் உள்ளே வருகிறார். எப்பே எல்லா கதவுகளும், ஒருவேளை நம்ம எல்லா வழியும் ட்ரை பண்ணி எந்த வழியுமே முடியாம இன்னைக்கு சோர்ந்து போய் நம்ம கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வேற வழியே தெரியாம நம்ம கலக்கத்தோடு இருக்கும் பொழுது கூட அங்கேயும் உயிர்த்தெழுந்த தேவன் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நம்முடைய கலக்கங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். யோபுவுக்கு பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள், அவனுக்கு வந்து
எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து குழந்தை இல்லைனாலும் சிலருக்கு சொத்து இருக்கும், சிலருக்கு சொத்து இருக்கும் ஆனா வந்து சொத்து இருக்காது ஆனா குழந்தை இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கலாம். ஆபிரகாம் வந்து செல்வ சீமானா இருக்கிறான் ஆனா குழந்தை இல்லைன்னு பாக்குறோம். ஆனா யோபு பாருங்க எல்லாமே போயிடுச்சு, அவனுடைய பணம் காசு ஐஸ்வர்யம் சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, குழந்தைகளும் இப்ப இல்ல, அவனுக்கு அவனுடைய சுகமும் போய்விட்டது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது போல நம்மளுக்கும் சில பிரச்சனைகள் வரும் பொழுது எந்த வழியுமே நம்மளுக்கு தெரியாம எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல இருந்தாலும், யோபு பாருங்க யோபுவனுடைய காலத்துல எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ மரித்து உயிர் தெழுந்து அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா யோபு சொல்றான் 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை என் லைஃப்ல இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். சோ உயிரோட இருக்கும் பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலைகள் இருந்தாலும் அவர் என்ன, கவலையே வராது கண்ணீரே வராதுன்னு சொல்லல, மீட்பர் உயிரோட தான் இருக்கிறார், அங்க கவலைகள் கண்ணீரும் ஒரு பக்கம் இருந்துகிட்டேதான் இருக்குது. ஆனா இந்த உயிரோடு இருக்கிற மீட்பர் வந்து என்ன பண்ணுவாரா, நம்முடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். கவலைகள் வரும் ஆனா அதை தீர்த்து வைப்பார். கண்ணீர் வருகிற சூழ்நிலைகள் வரும், கண்ணீரை துடைத்து வைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். சிலர் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இல்லாம போயிடலாம். இல்லைன்னா சிலர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆனா நம்ம கூட அதுக்கு முன்னாடி போயிடலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு அதான் சொல்றான் பாருங்க, அவனுக்கு அவ்வளோ கவலை அவ்வளோ கண்ணீர், அதன் மத்தியிலையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஒரு நிச்சயம் சிமர்னா திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் அந்த கடிதத்தை ஆரம்பிக்கும் போதே, அவங்க கூட பேச ஆரம்பிக்கும் போதே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். மரித்தும் பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது, அப்பனா அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும், அவர் மரித்தாரு ஆனா இப்ப உயிரோடு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், நம்முடைய கவலைகளை தீர்க்க வந்திருக்கிறாருன்னு அந்த திருச்சபை மக்களுக்கு சந்தோஷம் இருந்தது போல, இந்த நாளிலும் திருச்சபை மக்களாகிய நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நான் மரித்தேன் தான் ஆனா இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க, உன்னுடைய கவலைகளை தீர்க்க, உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன சொல்லணும், அதை அறிக்கையிட வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் பாருங்க, அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய சகோதரன் லாசரு மரித்து போயிட்டான்னு உடனே ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, கண்ணீர் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இயேசாமி வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, யோவான் 11:25 இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ லாசருவை வந்து உயிரோட எழுப்பிட்டாரு அதனால அவன் பிழைச்சிட்டான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படியே அவரு லாசருவை உயிரோட எழுப்பாட்டி கூட அவன் தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாக இருந்திருந்தான்னா அவன் மரித்தாலும் அவன் உயிரோட தான் இருக்கிறான், அவன் ஆத்மா உயிரோடு இருக்கிறது, ஆண்டவரோடு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு நிறைய நினைக்கிறோம்ல, ஓ அந்த காலத்துல ஏசாமி 500 விதவையினுடைய ஒரே மகனை உயிரோட எழுப்பினாரு, ஆண்டவர் வந்து லாசருவை உயிரோட எழுப்பினாரு, புதிய ஏற்பாட்டுல பவுல் எல்லாம் உயிரோட எழுப்புறாங்க, பேதுருவனுடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகப்படுத்துறாங்க, ஏன் இன்னைக்கு செத்து போனவங்களை ஏன் உயிரோட எழுப்புகிறத நம்ம பார்க்க முடியல அப்படின்ட்டுலாம் சொல்லி கூட நினைக்கலாம். இல்லைன்னா சிலருக்கு ரொம்ப வேண்டியவங்க மரித்து போன உடனே அந்த காலத்துல இயேசாமி பண்ண மாதிரி நானும் எப்படியாவது ஜபம் பண்ணி இவங்களை மீண்டும் நான் உயிரடைய செய்வேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி சிலர்லாம் வந்து அவங்க வச்சு வச்சு ஜபம் பண்ணி கடைசியில அப்புறம் ஒண்ணு முடியாம அதுக்கப்புறம் அடக்கம் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்தவங்களெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுல என்ன ஆண்டவர் சத்தியத்தை சொல்ல வர்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு மரணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் மரிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் வந்து அந்த காலத்துல செஞ்ச மாதிரி நான் நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க நம்ம ரொம்ப நேசிச்சவங்க இவங்களையும் உயிரோட கொண்டு வந்துட மாட்டாரான்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டவர் பாருங்க, லாசரு மரித்தான் ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு, ஆனா அந்த இடத்துல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே அவன் மரித்து போயிருந்தாலும் அவன் என்ன சொல்றாரு,
என்னை உண்மையிலேயே அவன் விசுவாசித்திருந்திருந்தான்னா, லாசரு என்னை விசுவாசிக்கிறான்னா, அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் உயிரோட தான் இருக்கிறான். சரீர பிரகாரமா அவனை உயிரோட எழுப்பினது மாத்திரம் உயிர்த்தெழுதல் கிடையாது, அதை விட மேலான உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு எல்லா துக்ககரமான வீட்டுகளிலே செல்லும் பொழுது இந்த சத்தியம்தான் நமக்கு சந்தோஷத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மரித்த லாசரு இனி மரிப்பதில்லை அப்படின்னு நம்ம யாரும் பாடுறது கிடையாது. ஏன்னா சரீர பிரகாரமான மரித்த லாசரு என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் ஒரு நாள் மறித்துதான் போகிறான். யார் முன்னாடி செத்து போனாங்கன்னு தெரியாது, மார்த்தாள் மரியாள் முன்னாடி போனாங்களா, லாசரு முன்னாடி போனாங்களா. ஆனா செகண்ட் டைம் லாசரு மறிக்கும் பொழுது யாராவது டெஃபினட்டா அவனுக்காக அழதான் இருந்திருப்பாங்க. ஆனால் சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அதனால சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் அவரு மாத்திரம் உயிரோடு இல்ல, நமக்கும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவரை நாம் விசுவாசிக்கும் போது. அதனால இந்த உயிர்த்தெழுந்த ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் மத்தவங்க எல்லாம் போய் இயேசு கிறிஸ்து வைத்த இடம் எங்கேன்னு சொல்லி போய் தேடும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:5 தேவ தூதர்கள் சொல்லுகிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் கல்லறை தினம் அன்னைக்கு அப்படியெல்லாம், ஓ கல்லறைக்கெல்லாம் போகணும்னு தேவை கிடையாது, பைபிள்ல போட்டிருக்குது உயிரோடு இருக்கிறவங்கள ஏன் மருத்துவர் இடத்துல போய் தேடணும், அதனால அதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லிக்குவாங்க. ஆனா பாருங்க, நம்ம வந்து இந்த ஆல் சேன்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே, இதெல்லாம் வந்து சகல பரிசுத்தவான்களின் திருநாள், சகல ஆத்துமாக்களின் திருநாள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த திருநாட்கள் எல்லாம் திருச்சபையினுடைய அட்டவணையில நமக்கு இருக்குது அப்படின்னா, அங்க போய் மருத்துவர் இடத்துல போயிட்டு அவங்க உயிரோட வந்துருவாங்களா போய் அங்க போய் தேடுறது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆண்டவரோடு கூட உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த மாதிரி போகிறோம். எவ்வளிய அங்க போய் நம்ம தேட போகல. அந்த காலத்துல வந்து சீஷர்கள் மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஓ ஏசாமிய வைத்த இடம் எங்க, அவருடைய உடல் எங்க அப்படின்னு தான் தேடுறாங்க. அதனாலதான் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இல்ல, அவர் உயிர், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட உயிருள்ள ரட்சகர் இன்னைக்கு உயிரோடு நம்மோடு கூட இருக்கிறார். சிலர் பெற்றோர் சொல்லுவாங்க பிள்ளைங்களை பார்த்து, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் பரம தகப்பன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பெற்றோர் நம்மளுடைய கவலைகளை கேட்கவோ, நம்முடைய கண்ணீரை துடைக்கவோ பக்கத்துல இல்லாம இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவி இல்லாம போகலாம், இல்லைன்னா கூட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்மளுக்கு இல்லாம போகலாம். ஆனா ஆண்டவர் வந்து சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய கவலைகளை தீர்ப்பேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். சோ இன்னைக்கு வந்து அவர் வந்து அப்படி உயிரோடு இருக்கிறது போல அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்மளும் என்றென்றைக்கும் அவரோடு கூட உயிரோட இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் அவரோடு கூட இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா, இந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் உயிரோட இருக்கிறார், அவர் பாத்துக்குவாருன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு சரீர பிரகாரமான மரணம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் என்றென்றைக்கும் அவரோடு கூட உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பவுல் சொல்லுகிறாரு கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோ நம்மளும் அதே மாதிரி மறிக்க வேண்டும். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழும் பொழுது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற அனுபவம் நமக்கும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் பவுல அப்போஸ்தலர் ரோமர் திருச்சபை மக்களுக்கும் அதை சொல்லுகிறார். ரோமர் 6:8-9, ஆகவே கிறிஸ்துவுடனே கூட மறித்தோமானால் அவரோடே கூட நாம் பிழைத்தும் இருப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அதனால இன்னைக்கு அவர் பாவத்துக்கு தான் மரித்தாரு, இன்றைக்கு நீதிக்காக பிழைத்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறாரு 18:46, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலை, என் ரட்சிப்பின் தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எம்மாவூர் சீஷர்கள் கூட அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு கலக்கத்தோடு போகிறாங்க.
எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் தோமா மாத்திரம்தான் விசுவாசிக்காம இருக்கிறான், எல்லாருமே கண்டுதான் விசுவாசிக்கிறார்கள். பேதுருவும் கண்டுதான் விசுவாசிக்கிறான், எம்மாவு சீஷர்கள் கண்டு விசுவாசிக்கிறார்கள், மரியாள் பார்த்து விசுவாசிக்கிறாள், எல்லாருமே பார்த்து விசுவாசிக்கிறார்கள். ஆனா பாருங்க, ஏசாமியா தான் சொல்றாரு மரித்தேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் எம்மாவூர் சீஷர்கள் மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு மனக்கவலையோடு கலக்கத்தோடு இருளோடு இருக்கும் பொழுது இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசாமி உயிர் தெழுந்தார் தான். எம்மாவூர் சீஷர்களாவது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் ஏசாமி வெளிப்படுத்தினக்கு அப்புறம் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கும் அது மாதிரி ஏசாமி உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுதுதான். ஆனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஓ யார் நம்மளுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கலங்கும் பொழுது, அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வந்து அதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தானே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார்னு நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியம் தானே அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே லைஃப்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நிறைய சார் நம்மளுக்கு கூட நிறைய பேர் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூட சுத்தி இருந்தாலும் அந்த உண்மையான அன்பு நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாண்ட் ஒண்ணு இல்லாதது போல ஒரு வெற்றுமை நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள்லதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு பாருங்க, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனை, மரணத்துக்கே பாதாளத்துக்கே நான் திறவுகோல் வச்சிருக்கிறேன்னா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் வந்து ஒரு திறவுகோல் இல்லாம இருக்குமா? நிச்சயமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன், யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோடு அவர் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வார், எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாளிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த இரண்டாம் மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தேவன் நாளை மார்ச் மாதம் மூன்றாம் மாதம் முதல் தேதியிலும் அதிகாலை ஜபத்திலே பங்கு பெற ஆண்டவர் நமக்கு இந்த லெந்து நாட்களிலும் விசேஷித்த கிருபைகளை தந்தருள்வாராக. இந்த பிப்ரவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் தானியலின் புஸ்தகம் 6:16 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்க, தானியல் வந்து பழையற்பாட்டின் காலத்துல எல்லாம் மீட்பர் எங்க உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா பாருங்க, உயிருள்ள தேவன் அந்த அவன் தரியு ராஜா கேக்குறான் பாருங்களேன், எவ்வளவு அழகா கேக்குறான், தானியலே தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அவனுக்கு என்ன தெரியும் உயிருள்ள ரட்சகர் உயிர்த்தெழுந்த ரட்சகர் எல்லாம்? தரியு ராஜாவுக்கு என்ன தெரியும், தானியலே தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அந்த ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், தானியலை தப்புவித்தார். அதே போல நம்மளும் அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் மரணமே வராது, ஆண்டவர் நம்மையும் அவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர் நம்மோடு கூட இருப்பார். எப்பேற்பட்ட சிங்கங்கள், கர்ச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களை போல பிரச்சனைகள் நம்மள முழுங்கலாமா, நம்மள கடிக்கலாமா, கொதரலாமான்னு இருக்கிற அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் கட்டி போடுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.